ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டூப்பர் மாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். வெத்தலை தோசை எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோசைக்கு ரெண்டு வெத்தலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வெத்தலை தோசை பண்ண போகிறோம். நல்லா பெரிய வெத்தலை எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்க்கலாம் இப்போ எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வந்துட்டு. இப்போ பேன் ஹீட் ஆகிட்டு இருக்குது தோசை சுடுறதுக்காக. ஸோ நான் வந்து நான் மாவு அரைச்ச மாவு எடுத்திருக்கேன். நான் நார்மல் இட்லி தோசை கெட்டுப்போலே அந்த மாவு தான். கொஞ்சம் தண்ணி கலக்காமல் நல்லா திக்காகவே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ தோசை சுட போகிறோம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ தோசை போடலாம். ஆக்சுவலாக இந்த வெத்தலையை வந்துட்டு நல்லா இப்படி டிப் பண்ணிக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி டிப் பண்ணிக்கணும். ஸோ டிப் பண்ணி அப்படியே எடுத்து இதில் பேனில் டைரெக்டாகவே போட்டுடலாம். போட்டுட்டு இதை சுற்றி நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நம்ம நார்மல் ரெகுலர் தோசை சாப்பிட்றோம் இல்லையா, அந்த தோசை சாப்பிடும்போது சம்டைம்ஸ் நமக்கு டைஜஷன் ஆகாது. ஸோ டைஜஷன் ஆகாதுன்னு ஒரு மாதிரி புளிச்ச எப்போ நம்ம சாப்பிட்ற அந்த சட்னினால அதுக்கப்புறம் தோசை மாவால் சம்டைம்ஸ் புளிச்ச எப்போ வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வெத்தலை தோசை செஞ்சு ஃபைனலாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். நார்மல் தோசை சாப்பிட்டு முடிக்கிற டைமில் வெத்தலைக்கு வந்து நல்ல டைஜஷன் பவர் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு ஒரு விருந்துலையும் கண்டிப்பாக வெத்தலை இல்லாமல் இருக்காது. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். ஸோ ஒரு சைடு குக் ஆனோடனே நம்ம இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துட்டு இன்னொரு சைடு குக் ஆகிறதுக்காக திருப்பி போடலாம். பாருங்க சூப்பராக குக் ஆயிருக்கு. உள்ள கிரீனிஷாக கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது பாருங்க. இந்த வெத்தலை தோசை ஆக்சுவலாக நான் வந்துட்டு எப்படி ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக பிம்பாம் மன் லைஃப் ஸ்டைல் நிறைய பேர் அந்த வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஒரு டைம் பாஸ்னால எனக்கு டைம் பாஸ் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து பார்ப்பேன். டைம் பாஸ்ன்னு சொல்கிறதட்ட ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஜாலியாக. ஸோ அவங்க வீடியோ பார்க்கும்போது அவங்க ஏதோ மேரேஜ் ரிசப்ஷனில் வெத்தலை தோசை சாப்பிட்றதா வெத்தலை தோசை இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டினாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஐடியா வந்துச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம், வெத்தலை தோசை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு. பட் யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வெத்தலை தோசை வெத்தலையே அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. பட் அந்த மாதிரி பண்ணால் ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் வெத்தலை ஃப்ளேவர். அதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இப்படி ட்ரை பண்ணேன். ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெத்தலை தோசை. நம்ம இது வந்து சட்னி சாம்பார் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இருக்கு ஸோ சவுண்டு இருக்கும் உங்களுக்கு. தோசை நல்லா ப்ரௌனாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டபுள் சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வெத்தலை தோசைக்கு கொஞ்சமாக சாம்பார் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி சைடிஷ் வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது சொல்கிறேன். வெத்தலை தோசை நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலையில் இருக்குள்ள அந்த விறுவிறுப்பு இருக்கும் இல்லையா, அது மட்டும் இருந்துச்சு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கும் போது. ஸோ அது நார்மல் தான், ஏன்னா அது நேச்சராக நம்ம அப்படியே சாப்பிட்டா வெத்தலையை சாப்பிடும் போது அப்படி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த தோசை வந்துட்டு. நல்லா டபுள் சைட் ரோஸ்ட் ஆனதால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லுவேன். சாம்பாரில் தொட்டு சாப்பிடும் போது தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவே நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது சட்னியில் சாப்பிட்டா இவ்வளோ இருக்குமா தெரியல. நீங்களும் கண்டிப்பாக இந்த வெத்தலை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது வித்தியாசமான ரெசிபிஸ் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தட், பை ஃப்ரம் அம்ரிதா.